பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா முப்பத்தைந்து வருட அனுபவம் நிறைந்த சேவை பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும் இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும் பிரைட்டன் பவர் மதிமுகம் தொலைக்காட்சியின் அச்சக குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் அன்றாட செய்தித்தாளை நாம் தினம்தோறும் அலசி ஆராய்ந்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சியைச் சேர்ந்த டாக்டர் ராஜசேகர் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் 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 இன்னைக்கு முதல் செய்தி வரும் இருபத்தெட்டு நாட்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது பண்டிகை காலத்திற்கு முன்னர் இருந்தது போல் பரிசோதனை எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று மாவட்ட கலெக்டர்களுக்கு சுகாதாரத்துறை செயலாளர் வந்து அறிவுரை கொடுத்துருக்கிறாரு ஏன்னா இப்போது காலம் தொடங்கியிருக்கு பண்டிகை காலத்தில் வந்து நிறைய பொதுமக்கள் வந்து பொதுவெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பின்பாக வந்து அந்த கொரோனா பரிசோதனை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதில் என்னோட கேள்வி என்னன்னா இதற்கு முன்பாக அதாவது பண்டிகை காலத்துக்கு முன்பாக தீபாவளிக்கு முன்பாக அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் திருப்திகரமாக இருந்தது அவங்களுக்கு இல்லை இல்லை கண்டிப்பாக இல்லை ஏன்னா அப்ப பண்டிகை காலத்துக்கு முன்னாடி அப்படின்னா கூட தீபாவளிக்கு முன்னாடி இருந்த அந்த ரெண்டு மூணு வாரங்கள் கூட எண்ணிக்கை வந்து அந்த அளவுக்கு இல்லை செக் பண்ணுற எண்ணிக்கை வந்து டயக்னாஸ்டிக் எண்ணிக்கை வந்து அந்த அளவுக்கு இல்லை இனிஷியலாக ஒரு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் புது கேஸுகள்லாம் வரும்பொழுது குறைஞ்சது பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் பேரை வந்து பரிசோதனை பண்ணாங்க அது இப்போ குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி இப்போ இப்போவும் கொரோனா இருக்குது அதுக்கான கேசஸ் கவுண்ட்ஸும் இருக்குது ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரம் கே புது கேஸுகள் தினமும் பதிவாகிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களோட அந்த பரிசோதனை எண்ணிக்கைகள் வந்து ரொம்ப குறஞ்சிருக்குங்கிறது தான் விஷயம் அண்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து மாஸ் இன்னும் இம்பார்ட்டன் எப்பவுமே பண்ணல நடுவில் ஒரு ஒரு வாரம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஏரியால டென்ட் போட்டு அங்க வந்து டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதுவும் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா நான் பார்த்த ஒரு சில கேம்ப் சைட்லாம் போய் பார்க்கும்பொழுது அவங்க யாருக்குமே டெஸ்ட் எடுக்கல வெறும் டெம்பரேச்சர் மட்டும் தான் செக் பண்ணாங்க கோல்டு இருக்கா அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டாங்களே தவிர கோவிட்கான டெஸ்ட் எடுக்கலை ஸோ இந்த மாதிரி மாஸ் ஸ்க்ரீனிங் வந்து இனிமேலாவது கொண்டு வரணும் அப்போ நம்ம கொரோனாவை கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கு மாஸ் ஸ்க்ரீனிங் பண்ணணும் இல்லை மாதிரி இப்போ இந்த இருபத்தெட்டு நாள் அந்த பதினான்கு நாள் முதல் இருபத்தெட்டு நாள் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முக்கிய காரணம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட மக்கள்லாம் எவ்வளோ எச்சரிக்கையாக வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இந்த இருபத்தெட்டு நாள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து கோவிடை கண்ட்ரோலில் வைக்கணும்னு ஆசைப்படுறது வந்து உலக நாடுகள் மேலை நாடுகள்லாம் இப்போ செகண்ட் வேவோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிருக்கு திரும்பவும் அவங்களுக்கு வந்து கொரோனா அட்டாக் ஆகிறது ஏற்கனவே அட்டாக் ஆனவங்களுக்கும் திரும்பவும் அட்டாக் ஆகுது அப்போ வந்து அதோட சிவியாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் வேவா தேர்ட் வேவாங்கிறது இன்னும் நம்ம சுகாதாரத்துறை வந்து நமக்கு அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ்லாம் தரலை டெல்லியை டெல்லியை பொறுத்த வரைக்கும் இது தேர்ட் வேவ் அப்படின்னு டெல்லியில் சொல்லியிருக்காங்க சென்னையில் எத்தனாவது வேவ் போகுதுன்னு யாருக்கும் தெரியல ஸோ அந்த மாதிரி அட்டாக் ஆனவங்களுக்கே திரும்ப அட்டாக் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது இல்லை இப்போது நம்ம கணக்குப்படி பார்த்தா இரண்டாயிரத்துக்கு கம்மியாக தான் வருது அப்படின்னு சொல்லி டேட்டாஸ்லாம் சொல்லுது அது உண்மையில் அப்படி தான் இருக்கா இல்லை இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் டெஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணால் தான் ரெண்டாயிரத்தோட ஜாஸ்தி இருக்கா என்னன்னு தெரியும் ஒரு நாளைக்கு இப்போ அந்த கொரோனா தொற்று காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஊட்டச்சத்து மிகுந்த பொருட்கள்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ மக்களுக்கு வந்து ஊட்டச்சத்து அதிகமாயிடுச்சா இல்லை நம்ம உண்மையில் வந்து நம்ம இல்லாத மாதிரி வந்து அரசாங்கம் கணக்கு காட்டுதா செகண்ட் சொன்னது தான் நான் முதல்ல இருந்தே அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் இவங்க எடுத்த மெஷர்ஸ் எதுவுமே போதுமான மெஷர்ஸ் கிடையாது போதுமான அளவுக்கு இவங்க எதுவுமே செய்யல மக்களை காப்பாற்றுறதுக்கு செகண்ட் திங் இப்போது கொஞ்ச காலமாக அந்த லாக்டவுன்லாம் ஓப்பன் பண்ணினதுலேருந்து கேஸ் நம்பர்ஸை ரொம்ப கம்மியாக காட்டுறாங்க அண்ட் அதோடய இம்பார்ட்டன்ஸை வந்து மீடியாஸ் வந்து முன்னாடி காட்டின அளவுக்கு இப்போ காட்டுறதில்லை மேபி அரசாங்கத்தோட ப்ரெஷராக கூட இருக்கலாம் மீடியாஸ்க்கு ஏதோ ஒரு 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 தலைப்பு செய்தி மாதிரி போதே தவிர ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து காட்டியிருந்தாங்க சென்னையில் இத்தனை கேஸ் தமிழ்நாட்டுல எத்தனை கேஸ் ఇండియాல எத்தனை கேஸ் நீ இப்ப அப்படி காட்டுறது கிடையாது அப்படி காட்டினாங்கன்னா இப்போவும் கொரோனா நிறைய இருக்குங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வரும். இல்ல இப்போ இதுக்கு முன்பாக இருந்த வீரியம் தா இன்னும் இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நபர்ல இருந்து இன்னொரு நபர் மாறும் போது ரெண்டு நாள் ஆகும், நாலு நாள் ஆகும் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையில அப்படிதான் இருக்கா இல்ல வந்து நாட்கள் வந்து அதிக ஆயிடுச்சு. அந்த ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நபருக்கு அந்த கொரோனா தொற்று மாறுறதுக்கான காலம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சி கோவிட் வந்து அது வைரஸ். அதோட கோர்ஸ் இப்படிதான். இப்போ நீங்கள் நான் இங்கே இருக்கோன்னா என்கிட்டேருந்து உங்களுக்கும் இல்லை கிட்டேருந்து எனக்கும் வந்துச்சுன்னா என்னோடய ஹைபர்னேட்டிங் பீரியட் ஒரு டூ த்ரீ த்ரீ டேஸ் மேக்ஸிமம் ஒன் வீக்கில் எனக்கு சிம்டம் தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இன்னமும் அது அப்படி தான் இருக்கும் அது மாறத்துக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது ஒரு நபர்லேருந்து மூணு நபருக்கு பரவக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நேற்று ரெண்டாயிரம்னா இன்றைக்கி ஆறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த ஆறாயிரம் பேரை கண்டுபிடிக்க வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு அப்போ அந்த ஆறாயிரம் பேரை கண்டுபிடிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு அறுபதாயிரம் பேருக்காவது இவங்க பரிசோதனை பண்ணியிருக்கணும் நான் தினமும் ஐயாயிரம் தான் டெஸ்ட் எடுப்பேன்னா அப்புறம் எப்படி அவங்கள நீங்கள் ஸ்கிரீன் பண்ணுவீங்க கண்டிப்பாக சார் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அவர் சொல்கிறது போல் அடுத்த செய்தி வந்து இந்த மத்திய அரசின் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தனித்தேர்வு அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் நீட் தேர்வு வந்து கண்டிப்பாக எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு புறம் இருக்காங்க அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த கல்லூரிகளுக்கு மட்டும் ச தனித்தேர்வு நடத்த வந்து மத்திய அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த ஜிப்பர் போன்ற மருத்துவமனைகளுக்கெலாம் என்ன சார் நடக்குது ஆக்சுவலாக உண்மையாக பெற்றோர்களுக்கும் தெரியல வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து தெரியல நீங்கள் டாக்டராக இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் தெளிவாக விளக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அரசியல் கட்சிகள் அவங்க ஒரு அரசியல் சார்ந்து சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இதை தெளிவாக சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது இந்த மெடிக்கல் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்க கல்லூரிகள் ப்ரைவேட் கல்லூரிகள்லாம் தனியாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் கிடையாது எய்ம்ஸு ஜிப்மரு அது அதுக்கு அதுக்கப்புறம் பிஜிஐ சண்டிகர் இந்த மாதிரியான காலேஜஸ்க்கெலாம் தனித்தனி எக்ஸாம் இருக்கும் எய்ம்ஸுக்கு தனியாக ஒரு எக்ஸாம் இருக்கும் பிஜிஐ சண்டிகருக்கு தனியாக ஒரு எக்ஸாம் இருக்கும் ஜிப்மருக்கு தனியாக இருக்கும் ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு நம்ம அங்கே போகணும் ஓகே அங்கே எய்ம்ஸுக்கு வந்து சென்னையிலேயே வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஹால் கொடுப்பாங்க ஆனால் பிஜிஐ சண்டிகரில் சண்டிகர் போய் தான் எழுதணும் ஜிப்மர் ஜிப்மர் போய் தான் எழுதணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்தது அதுக்கப்புறம் நீட் கொண்டு வந்த அப்புறம் எல்லா காலேஜஸ்க்கும் ஒரு பேசிக் கட் ஆஃப் மார்க் வந்து நீட் மூலமாக வரும் இந்த நுழைவுத் தேர்வு மூலமாக வரும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஆனால் எய்ம்ஸு ஜிப்மர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தனியாக தானே எக்ஸாம் நடத்திட்டு இருந்தோம் எங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தனியாக இருந்தது அப்போ எங்கள்த வந்து நீட்டோட நீங்கள் ரேங்கிங்கில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் சீட்டை எடுக்க மாட்டோம் நீட் இருக்கணும் நீட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமும் எழுதினா தான் அந்த காலேஜஸ்க்கு போக முடியும் இல்லை அப்போ ஏற்கனவே வந்து இந்த தேர்வு நடைமுறையில் இருக்குது நீட் தேர்வு வந்த பின்பாக புதுசாக ஒன்றும் வந்து இந்த தேர்வு கொண்டு வரலை இல்லையா அதுதான் அதே மாதிரி இவங்க அந்த பதினோரு கல்லூரிகளுக்கு மட்டும் ஏன் வந்து தனித்தேர்வு அப்படின்னு சொல்லி நடத்த வந்து முன்னாடி இருந்தே இருந்திருக்கு பட் நீட் தேர்வுங்கிறது அகில இந்திய அளவில் எல்லாத்துக்கும் ஒரே தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடைமுறையில் வந்த பின்பு அந்த தேர்வு ஏன் அவங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சீ நீட் வந்து கவர்மெண்டோட இம்போசிஷன் ஓகே என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இல்லாத பொழுதும் இவங்க எல்லாம் தனித்தனி எக்ஸாம் முறையில அந்தந்த கல்லூரிகள் வந்து நம்ம அந்த தேர்வு நடத்தக்கூடாது அப்படிங்குறக்காக அந்த நீட் தேர்வு வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா இல்லை அப்புறம் அப்படி கிடையாது எந்த காலேஜும் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீட் வரல நீட் கொண்டு வந்தது வந்து ஒரு பேசிக் மார்க் இந்த மார்க்கை தாண்டி நவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் அதுக்கு தான் நீட்டே தவிர எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் நீட்டு இந்த பாஸ்போர்ட் நீங்க அது மாதிரி ஒரு தேர்வு தான் அந்த தனி தேர்வு இல்லையா அப்படி இல்ல சங்கர் கரெக்டாக சொல்லணும்னா இப்போ ஒரு பெரிய நியூஸ் சேனல் இருக்கு ஒரு சின்ன நியூஸ் சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சேனல்ல ரிப்போர்ட்டர் ஆகிறதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றது அந்த சேனலோட உரிமை ஆனா மற்ற எல்லா சேனலுக்கும் இதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன் இது இருந்தா குறைஞ்சபட்சம் இது இருந்தா டுவெல்த் பாஸ் ஆயிருந்தாதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் ஆனால் ஒரு பெரிய சேனலுக்கு போகும்பொழுது அவங்க கொடுக்குற குவாலிஃபிகேஷன் நம்ம க்ளியர் பண்ணால் தான் வேலைக்கு எடுப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ அவங்க கேட்பது போல் அந்த தனித் தேர்வுங்கிறது அவங்க தரப்பு நியாயமானது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆமாம் ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி இருந்தது ஒவ்வொரு எக்ஸாமினேஷனும் தனித்தனியாக இருந்தது இப்போது எல்லாம் இந்த பிஜே சண்டிகர் ஜிப்மர் எய்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே எக்ஸாமினேஷனாக வைக்கிறாங்க அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அப்போ நீட் தேர்வு எதுக்கு நடத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதை வந்து எப்படி நானே அந்த கேள்வி ரொம்ப நாளாக கேட்டுட்டு தான் இருக்கேன் நீட் தேர்வு தேவையில்லாத ஒரு ஆணி இவங்க எடுக்கிறது சி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டாக்டரை உருவாக்கணும் அப்படின்னா நீட் என்ட்ரன்ஸ் மூலமாக வடிகட்டி அதுலேருந்து வரவங்கள நல்ல டாக்டரெல்லாம் உருவாக்க முடியாது நீட்டு தேர்வு மூலமாக ஃபீ ஸ்ட்ரக்சரை தான் மாற்றிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் உண்மை அதை பற்றி இன்னொரு நாள் கூட பேசலாம் நீட்டை வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கே தவிர நல்ல டாக்டர்ஸ் உள்ளே வரமாட்டாங்க சி நான் படிக்கும்பொழுது என் கூட படித்த ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங்லேயே உள்ளே வந்துட்டார் அதாவது நல்ல நிறைய மார்க் எடுத்தவர் ஆனால் அடுத்த அஞ்சு நாளில் அஞ்சு வருடங்களில் அவர் வந்து படிப்பில் இருந்த இன்ட்ரெஸ்ட் போயிட்டு போதைக்கு அடிமையாகி அவர் ட்ராக்கே மாறி போயிட்டார் இன்னும் முடிச்சாரான்னு தெரியல ஆனால் அவர் ஆவரேஜாக வந்த பையன் வந்து காலேஜுக்கு வந்த அப்புறம் நல்லா பிக்கப் ஆனால் நல்லா படிக்க ஆரம்பித்தான் சரி அது வந்து பர்ஸ்னல் இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் அவங்களுக்கு அமைகிற டீச்சர்ஸை பொறுத்து தானே தவிர நல்ல மாணவர்களை நீட்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி இந்த எய்ம்ஸ் ஜிம்பர் மருத்துவக் கல்லூரிகளின் நுழைவுத் தேர்வு வந்து தமிழகத்தில் தேர்வு மையங்களை அமைக்க வேண்டும் என்று சொல்லி பிரதமருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார் இது எப்படி சார் கொஞ்சம் மன அழுத்தத்தெல்லாம் உண்டாக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ இது ஏற்கனவே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் அந்த தேர்வு இப்போ நீ மூன்று நாட்கள் தான் இருக்குது இருபதாம் தேதி நீ ரெண்டு நாட்கள் தான் இருக்குது இருபதாம் தேதி நடக்க போகுது ரொம்ப இது காலதாமனமான ஒரு நடவடிக்கை ஒரு கோரிக்கை அப்படின்னு கூட பார்க்கலாமா

ஸோ இன்னும் கூட சென்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி எல்லா மாணவர்களையும் இங்கே வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கோரிக்கை வச்சிருக்காரு இபிஎஸ் பட் ஸ்டில் அது வந்து ஒரு சும்மா மேல் தான் ஓகே சார் அடுத்த செய்தி வந்து இப்போ இந்த சூரப்பா மீது ஆதாரத்துடன் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது அண்ணா பல்கலைக்கழக துணை மீது பல்வேறு முறைகேடுகள்லாம் வந்து வந்திருக்கிறதா சொல்றாங்க அதுக்கு வந்து தமிழக அரசாங்கம் சார்பாக ஒரு தனிநபர் குழு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க ஓய்வு பெற்ற நீதிபதி கலை என்ன சார் நடக்குது உங்க பார்வையில் வந்து அவர் என்ன தப்பு பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்ச தகவலாக என்ன இருக்குது இல்லைங்க அவரு அவரோட வேலையை செஞ்சேன்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் சொல்றாரு அரசாங்க சைட்ல இருந்தும் பெருசா எதுவும் சொல்லலை

ஸ்பெஷல் கேட்டகரி அதை பற்றி பேசுனீங்க அப்படின்னா அது தனி டாபிக் சூரப்பா, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது தெரியாமல் தான் கலையரசன் அப்படிங்கிற நீதிபதிக்கு கீழே ஒரு தனி விசாரணை குழு அமைச்சிருக்காங்க அவர் அதுக்கான எவிடன்ஸை இனிமேல் தான் கலெக்ட் பண்ணணும் கலெக்ட் பண்ண பிறகுதான் நம்ம வந்து அவர் என்னென்ன அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும் இல்ல அதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதவியேற்புக்கு முன்பு நடந்த நியமனங்களும் வந்து தேவைப்பட்டா நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது முதல்ல சரியா இருக்குமா ஏன்னா இப்போ வந்து அவர் பதவியேற்புக்கு முன்பாக அப்படின்னா அவர் வேற இதுக்கு முன்பாக நடந்த பல்வேறு விஷயங்களை கூட

ஒரு வெளிப்படை தன்மை இல்லாம ஒரு ட்ரான்ஸ்பரன்சி இல்லாம யார் வேணா நியமிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ அதுல இவங்க கையூடல் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா அண்ட் இட் பி ஸ்ட்ரிக்ட்லி குழுங்கிறது சரி வர நம்ம இயங்கும் அப்படின்னு நம்புவாங்க கண்டிப்பா நம்பலாமா ஏன்னா இன்னும் மூன்று மாத காலத்துக்குள்ள கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழு போட்டாங்க அம்மையார் ஜெயலலிதாவோட மரணத்தை விசாரணைக்கு விசாரிக்க அவங்களே இன்னும் என்ன நாங்கன்னு தெரியல இந்த குழுக்கள் எல்லாமே வந்து நாட்கள் தள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் சும்மா நாட்கள் தள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அதுக்குள்ள அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ பட் இந்த இந்த முறை ஏதாவது ஒரு ஆக்ஷன் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பா அதிமுக அரசு வந்து அவரும் வந்து பல்வேறு மாற்றுக்கருத்தா வந்து பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கிறார் அதனால கூட இது இருக்கலாம் நீங்க சொல்றீங்க சார் அடுத்த செய்தி வந்து யார் வேண்டுமானாலும் தமிழகத்துக்கு வரட்டும் அமித்ஷா வருகைக்கு அதிமுகவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறாரு இந்த செய்தியை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அவர் அமித்ஷா இப்போ வர்றது வந்து ஒரு அரசு விழாவில் கூட பங்கேற்க போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அது எப்படி அதிமுக சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம் சி தேர் இந்திய கவர்மெண்ட் இல்லையா அவங்க தான் அரசாங்கமாக இருக்கும் பொழுது அரசு பணிகளில் அரசு விழாக்கள் விழாவில் பங்கேற்கிறதுக்காக ஹோம் மினிஸ்டர் வராரு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் தேர் ஒன்று ரெண்டு அமித்ஷாவுடைய அடுத்து பிஜேபியோடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட நிலைப்பாடு எலெக்ஷன் ஏன்னா அவர் வந்து பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசிக்க போறாரு நிர்வாகிகளுடனும் பல்வேறு விஷயங்கள் கூட்டணி குறித்து அதே மாதிரி கட்சி எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற போன்ற விஷயங்கள்லாம் வந்து பேச போறதால தகவல் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கெல்லாம் செல்றாரோ அங்கே வந்து வெற்றி பாதை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இருக்கு அப்போ வந்து தமிழகத்தில் இவருடைய வருகை எவ்வளவு முக்கியத்துவம் வந்ததா இருக்கும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஏன்னா ஏற்கனவே எல்முருகன் சொல்லியிருந்த மாதிரி அவர் வர்றதுனால வந்து நிறைய தொண்டர்கள் வந்து உற்சாகம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பண்ணுறாங்களோ இல்லையோ இங்கே பேக்டோர்ஸ் எதாக இருந்தால் அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவார் அது கண்டிப்பாக செய்வார் அதே மாதிரி இப்போது இருபதாம் தேதி வந்து அதிமுக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த போகுது ஏன்னா இருபத்தி தேதி அவர் வராரு இருபதாம் தேதி இவங்க வந்து ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறாங்க இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு தேர்தலுடைய அந்த கூட்டணி சம்பந்தமாவோ அல்லது பாஜக அதிமுக உறவு இன்னும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான விஷயங்கள்லாம் பேச போடுறதெல்லாம் சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஷன் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா திரும்பவும் அதிமுக பாஜக வந்து பாராளுமன்ற தேர்தலில் சேர்ந்து நின்னாங்க பட் பெரிய அளவில் தோல்வியை சந்திச்சாங்க இல்லையா ஸோ ரெண்டாயிரத்தி இருபணில் என்ன பண்ணலாங்கிறது குறித்து யோசிப்பாங்க அப்படி அதிமுகலேருந்து விலகிறதா இருந்தால் வேறு என்ன மாதிரியான யுக்திகளை கையாளலாம் அப்படிங்கிறத பற்றியும் டிசைட் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு சூழல் தான் இங்கே தென்படுது கண்டிப்பாக சார் மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம பேச தவறிட்டோம் பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதிகள் அதாவது நாலாயிரத்தி முப்ப நூற்றி முப்பத்தி மூன்று அதே மாதிரி கூடுதலாக வந்து தங்கும் இடங்கள்லாம் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதாலாம் வந்து ஆர்பி உதயகுமார் வந்து பேட்டி அளித்திருக்கிறார் அதை பருவமழை மழை இந்த நடவடிக்கைகள்லாம் உங்களுக்கு எப்படி சார் இப்போ ஒரு ஆக்டிவான ஒரு செயல்பாடு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா சி பருவமழையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மழை வந்தாலும் அதை சேமித்து வைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் ரொம்ப குறைவு ஒன்று ரெண்டு பக்கிங் எம் கெனால் சிஸ்டமை க்ளீன் பண்ணாமல் அதுதான் அதை கிளீன் பண்ணுறோம் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு வருஷா வருஷம் அதிலேருந்து நிதி ஒதுக்கப்பட்டுட்டே இருக்குது ஓகே சென்னையை பொறுத்த வரைக்கும் வெளியே தடுப்பு தடுப்பணைகள் வந்து ஒரு சில இடத்துல கட்டியிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் அது போருமானது இல்லை அக்ராஸ் பாலாறு ஒரு ஆறு தடுப்பணைகள் கட்டியிருக்காங்க ஆனால் பிளான் பண்ணினது நாற்பத்தி ரெண்டு தடுப்பணைகள் ஆனால் ஆறு தான் கட்டியிருக்காங்க ஸோ போருமானது கிடையாது இவங்க சொல்கிற நடவடிக்கைகள் என்னென்னா வெள்ளம் வந்துச்சுன்னா மையங்கள்ல எடுத்துகிட்டு போய் தங்க வைக்கிறதுக்கான எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை சொல்கிறாங்க ஸோ அது வந்து கரெக்டான வேலை கிடையாதுல்ல வெள்ளமே வராமல் தடுக்கணும் அண்ட் அந்த தண்ணியை வந்து வீணா கடலில் போய் சேராமல் அதை வந்து சேமிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் வருஷம் ஃபுல்லாக விட்டு கடைசி நேரத்தில் எக்ஸாமுக்கு படிப்பான்ல அந்த மாதிரி தான் இவங்களும் அப்போ இது வந்து ஒரு கண் துடைப்பாக இருக்குது ஆனால் இதுக்கு முன்பாக பல்வேறு விஷயங்களை நீங்கள் செய்ய தவறி செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக சார் அதே மாதிரி இறுதி செய்தியாக வந்து இந்த பொதுப்பணித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா த தனியார் மயமாக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து இதுக்கு வந்து வெள்ளையன் போ போன்றோரெல்லாம் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த செய்தியை நம்ம எப்படி சார் பார்க்கலாம் இப்போ மத்திய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் பொதுப்பணித்துறைகள் லைக் ஏர்வேஸ் அதுக்கப்புறம் மெட்ரோ ரயில்வேஸ் அதுக்கப்புறம் இப்போது பார்த்திங்கன்னா அந்த நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இதெல்லாம் வந்து தனியார் மையமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வராங்க கேட்டால் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பிஎஸ்என்எல் கூட இப்போ வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் ஷேர் விற்க போகிறாங்க ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம கேட்டு தான் ஆனோம் ஒன்று ரெண்டு ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா கவர்மெண்ட்டால் பிரைவேட்டோட போட்டி போட்டு ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியாது அப்போ என்ன பண்ணோம் ஒன்று பிரைவேட் இருக்கணும் இல்லை கவர்மெண்ட் இருக்கணும் அந்த டெசிஷனுக்கு வந்து கவர்மெண்ட்டு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படி இல்லை ப்ரைவேட்டோட போட்டி போட்டு ஜெயிக்கணுன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அந்த வேலையை செய்யக்கூடாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் அரசாங்கம் வந்து பஸ்ஸு நடத்துது இல்லையா ஊருக்கெல்லாம் போகிற மஃ்சல் பஸ் நடத்துது ஆனால் அந்த மஃசல் பஸ்ஸோட கண்டிஷன் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அதே இடத்துல இபிஎஸோட டிராவல்ஸ் இருக்குது ஓபிஎஸோட ட்ராவல்ஸ் இருக்குது இந்த ட்ராவல்ஸ்லாம் ரொம்ப நல்லா பஸ் மெய் மெயின்டெனன்ஸ் ரொம்ப இருக்கும் அரசாங்க பஸ்ஸு ஒம்பது மணி கிளம்புனோன்னா பதினோரு மணி கிளம்புவோம் இந்த பஸ்ஸு பத்து மணி கிளம்புறது கூட்டம் எப்போ இருக்கோ எட்டரைக்கே ஒம்பதுக்கே கிளம்பிடும் இது அரசாங்கத்தோட குறைபாடு கிடையாது அரசியல்வாதிகளோட குறைபாடு அதுதான் நான் எப்போவுமே வைக்கிற ஒரு கருத்து என்னதான் கொள்கைகள் இருந்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிற அரசியல்வாதிகள் மோசமானவர்களாக இருந்தாங்கன்னா நமக்கு கிடைக்க போகிற விளைவுகளும் மோசமாக தான் இருக்கும் இல்லை இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்புங்கிறது இப்போது இருக்கக்கூடிய நடைமுறையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக தானே போகுது கண்டிப்பாக ஏன்னா நம்ம வேண்டானோ அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல இப்போ நம்ம எல்லாமே பப்ளிக்கு டிரான்ஸ்போர்ட்டை நம்பி இருக்க முடியாது நம்ம வந்து பல இப்போ எல்லாருமே வந்து டூ வீலர்ஸ்லாம் இருக்கிற வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது பப்ளிக் பா ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பும் கண்டிப்பாக வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததானு அது இம்பார்ட்டண்ட் ஆனால் இவங்களோட நீங்கள் போட்டி போட முடியாதுன்னு சொல்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல் எடுத்துக்கோங்க ப்ரைவேட் ஸ்கூல் எடுத்துக்கோங்க ரெண்டுத்தோட ஸ்டாண்டர்ட் என்ன இருக்குது எல்லாரும் பிரைவேட் ஸ்கூல் தான் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா ஸ்டாண்டர்ட் நல்லாயிருக்கு கிளென்லினஸ் இருக்குது கவர்மெண்ட்டில் அளவுக்கு இல்லை அப்படின்னு ஒன்று இதை ஸ்ட்ரிக்டாகணும் அப்படி இல்லைனா அரசியல்வாதிகள் பிரைவேட் ஸ்கூல் நடத்துகிறத நிறுத்தணும் பிரைவேட் ஸ்கூல் சங்கர் நடத்தலாம் அரசியல்வாதிகள் நடத்தக்கூடாது டாக்டர் ராஜசேகர் நடத்தக்கூடாது நான் பதவியில் இருந்துட்டு நான் பிரைவேட் ஸ்கூல் நடத்தினேன்னா என் தொகுதிக்குள்ளே ஒரு பிரைவேட் ஸ்கூல் என்னோடது கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் அடிப்பேன் அப்போ தான் என் ஸ்கூல் வந்து நல்லா ரன் ஆகும் கரெக்டாக அதுதான் நடந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில் இது வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பே கிடையாது இது வந்து ப்ரைவேட்டு பொலிட்டீஷியன் பார்ட்னர்ஷிப் அப்படி தான் போய்ட்டுருக்கே தவிர பப்ளிக்கும் ப்ரைவேட்டுக்குமோ போகிறது கிடையாது கண்டிப்பா சார் இவ்வளோ நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவான தகவல் தந்ததற்கு மிக்க நன்றி அச்சய குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பிரைட் பவர் பற்றி தெரியுமா முப்பத்தைந்து வருட அனுபவம் நிறைந்த சேவை பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும் இனி பிரைட் பவர் பற்றியும் தெரியும் ப்ரைட் பவர்